சமீபத்தில் லவ் டுடே படத்தின் இயக்குனர் மற்றும் நடிகரான பிரதீப் ரங்கநாதன தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் வீட்டுக்கே கூப்பிட்டு பாராட்டியிருந்தாங்க அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் தலைவரோட ரசிகர் அப்படின்னு சொல்கிற பிரதீப் ரங்கநாதன் கோமாளி படத்தில் தலைவரையே கலாய்க்கிற மாதிரி ஒரு காட்சி வச்சுருந்தார். அப்படி இருந்தும் தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் பிரதீப் ரங்கநாதனை வீட்டுக்கே கூப்பிட்டு பாராட்டியிருக்கார் அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயம். தலைவரால் மட்டுமே செய்யக்கூடிய ஒரு விஷயம் இது. இது பற்றி நிறைய பேர் நிறைய விதமான கருத்துக்களை சோசியல் மீடியாக்களில் தெரிவிச்சிட்ருக்காங்க. எழுத்தாளர் செல்வநண்பனா கூட இது பற்றி ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். லவ் டுடே இயக்குனர் பிரதீப் ரங்கநாதன் தலைவர் ரஜினியை சந்திக்கிறார். பிரதீப் கோமாளி என்றொரு படம் எடுத்தார். அதில் கோமாவிலிருந்து எழும் ஜெயம் ரவி இது என்ன வருடம் என கேட்கிறார். அந்த வருடத்தை ரவி நம்புவதற்காக டிவியை பாருங்க என்கிறார் அருகில் இருப்பவர். டிவியில் தலைவர் ரஜினிகாந்த் நான் அரசியலுக்கு வருவது உறுதி என சொல்வது காட்டப்படுகிறது. நான் நம்ப மாட்டேன், இது 1996 என்கிறார் ரவி. அதாவது ஒரே விஷயத்தை வைத்து ரவி நம்ப மறுப்பதாக காட்டியிருப்பார்கள். காட்சிப்படி அதுவே அபத்தம். தலை நிறைய முடியோடு 96 இருந்த ரஜினியை, கோமாவிலிருந்து எழுந்த ரவி முடியிழந்த ரஜினியை அடையாளம் கண்டு கொள்கிறாராம். அபத்தம் என்றாலும் பிரதீப்பின் இன்டென்ஷன் தலைவர் ரஜினியை கலாய்ப்பது என்பதுதான் உண்மை. அது ஒரு கவன ஈர்ப்பு. லவ் டுடே வெற்றிக்கு பிறகான பிரதீப்பை சந்தித்த தலைவர் ரஜினி, போன படத்தில் நம்மளை கலாய்ச்சிட்டிங்க போல என சொல்லி நான் அதை பெரிய விஷயமாக எடுத்துக்கொள்ளாததையும் அன்போடு தெரிவிக்கிறார். சுமூகமாக இந்த விஷயம் முடிந்துவிட்டாலும் பிரதீப் மாதிரி ஆட்கள்லாம் தமிழ் சினிமாவில் நாயகனாகி வெற்றி பெறலாம் என்ற ஒரு பாதையை முதலில் உருவாக்கியதே தலைவர் ரஜினி தான். கருப்பான கோரை முடியுடைய ஒல்லியான பையனான தலைவர் ரஜினி நாயகனாகி ஜெயித்த போது உருவான பாதையில் பிறகு பல நடிகர்கள் பயணித்தார்கள் என்பதே உண்மை. நாளை என்கிற வாழ்க்கையில் எது வேண்டுமானாலும் நடக்கலாம், அதனால் யாரையும் மதிப்பு குறைவாக விமர்சிப்பது சரியல்ல என்பது இச்சம்பவம் மூலம் நமக்கு பாடமாகிறது. எப்படி சொன்னாலும் பிரதீப் கலாய்த்தது அதீதம்தான். இந்த லவ் டுடே வெற்றி அவருக்கு தனி அந்தஸ்தை தந்துவிடாது, கலாய்த்தது சரி என்றும் ஆகிவிடாது. ஒரு கண்டென்ட்டாக லவ் டுடே படம் என்றாலும் அதில் வரும் உபயோகிக்கும் வார்த்தைகள், அதாவது பாஸ்கருக்கு முன்னாடி ஒன்று சொல்லுவாங்க, அப்புறம் இன்னொரு பேர், இந்த மாதிரி பல வார்த்தைகள் பிரதீப் ரங்கநாதனின் மைண்ட் செட் என்னவென்பதை புரிந்து கொள்ள வைக்கிறது. சட்டியில் இருப்பது தானே அகப்பையில் வரும் அப்படின்னு நம்ம செல்வநண்பனா அந்த கட்டுரையில் சொல்லியிருந்தாங்க. தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் தன்னை கலாய்ச்சவர்கிட்டையே கூப்பிட்டு, அதுவும் அவர் தான் கலாய்ச்சார் அப்படின்னு தெரிஞ்சுமே அவரை கூப்பிட்டு பாராட்டி பொன்னாடையெல்லாம் போத்துறாரு அப்படின்னா அந்த மனசு தான் சார் கடவுள். இந்த மாதிரி யாராவது செய்வாங்களா? இப்போ நம்மக்கிட்டே யாரோ ஒருத்தர் நம்மளை கலாய்ச்சி ஏதாவது பேசுகிறாங்க, நம்ம அடுத்த தடவை அவங்கள பார்த்து பாராட்டுவோமா அல்லது திட்டுவோமா? நான் உண்மையிலேயே தலைவர் வேறு லெவலுங்க.